பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய கோவை நகைக்கடை கொள்ளையில் 2.7 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பிடிபட்டிருக்கக்கூடிய கொள்ளையன் தருமபுரி மாவட்டம் அரூரை சேர்ந்தவர். கோவையில் இருக்கக்கூடிய பிரபல நகைக்கடையில் நள்ளிரவில் பேருந்தில் வந்துவிட்டு கொள்ளையடித்துவிட்டு பேருந்தில் திரும்பிய கொள்ளையனின் செயல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் கொள்ளையனை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்ட நிலையில் பிடிபட்டிருக்கக்கூடிய கொள்ளையன் தருமபுரி மாவட்டம் அரூரை சேர்ந்தவர் என்பதும் அவரிடமிருந்து 2.7 கிலோ நகை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. நகைக்கடையில் இரவு நேரத்தில் கொள்ளையில் ஈடுபடும் போது வழக்கமாக கொள்ளையர்கள் கொள்ளையெடுக்கும் பாணியை தவிர்த்து புதுவிதமான பாணியை அவர் மேற்கொண்டார் என்ற செய்தியும் வெளியானது. பார்த்து பார்த்து நகைகளை தேர்வு செய்த தகவலும் வெளியான சூழலில் அவரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்ட நிலையில் தற்போது 2.7 கிலோ தங்க நகை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், விவரங்கள். நிச்சயமாக, அதாவது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கோவை காந்திபுரம் 100 அடி சாலையில் உள்ள ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் பாத்தீங்கன்னா உள்ளே புகுந்த ஒரு மர்ம நபர் வந்து கிட்டத்தட்ட 200 பவுனுக்கு மேலான நகைகளை வந்து திருடி சென்றிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக பாத்தீங்கன்னா கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் மொத்தம் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த மர்ம நபரை தேடும் பணியில வந்து தீவிரமாக ஈடுபட்டாங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா கோவை மாநகர் முழுவதும் இருக்கக்கூடிய, அதாவது மாநகரை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஆங்காங்கே அந்த ஏஐ தொழில்நுட்பம் பொருந்திய கேமராக்களும் இங்க வந்து பொருத்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா இரவுக்குள்ளே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து அந்த மர்ம நபர் எவ்வாறு வந்து இங்க வந்தார், இந்த கொள்ளை சம்பவத்தை எவ்வாறு அரங்கேற்றினார் என்பது குறித்தான அந்த விரிவான விசாரணையை வந்து தீவிரப்படுத்தி அந்த நபர் வந்து சென்ற அந்த பாதைகளை வந்து சோதனை செஞ்சாங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா அவர் பொள்ளாச்சியிலிருந்து இங்க கோவை வந்து இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி சென்றது தெரிய வந்ததை அடுத்து பொள்ளாச்சி மற்றும் அவர் சென்ற பல்வேறு இடங்களுக்கும் வந்து தனிப்படை போலீசார் விரைந்திருந்தாங்க. இந்த சூழலில் பாத்தீங்கன்னா அந்த நபர் அந்த நகைக்கடையில் வந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் யார் என்பதை வந்து போலீசார் முன்பு கண்டறிஞ்சிருக்கிறாங்க. அவர் வந்து தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த விஜய் என்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா இவர் மீது தருமபுரி மாவட்டத்திலும் பல்வேறு வழக்குகள், கொள்ளை வழக்குகள் வந்து நிலுவையில் இருப்பதும் அவரை வந்து ஏற்கனவே போலீசார் தேடி வருவதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. முதல் கட்டமாக பாத்தீங்கன்னா அவரை பிடிக்க வந்து போலீசார் ஆனமலை விரைந்த போது அவர் அங்கில்லாமல் தப்பி சென்றதும் அவரது நண்பர் சுரேஷ் என்பவர் வீட்டுல வந்து இங்கே கொள்ளையடிச்ச நகையை வந்து வைத்திருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி, கோவை மாவட்டம் பொள்ளாச்சி, ஆனமலை மற்றும் தருமபுரி மாவட்டத்துல அரூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விஜய் வீட்டிலும் வந்து கிட்டத்தட்ட 2 கிலோ 700 கிராம் தங்க நகைகளை வந்து போலீசார் பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. மேலும் வந்து அந்த கொள்ளையனை வந்து நெருங்கி விட்டதாகவும் விரைவில் வந்து தனிப்படை போலீசார் பிடிக்க உள்ளதாகவும் தற்போது போலீசார் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா அந்த கொள்ளையன் விஜய் வந்து இப்ப பொள்ளாச்சியிலிருந்து பேருந்து மூலியமாக உக்கடம் பேருந்து நிலையம் வந்து அங்கிருந்து ஆட்டோ மூலமாக காந்திபுரத்திற்கு வந்து இந்த கொள்ளை சம்பவத்தை வந்து அரங்கேற்றிருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் தனியாளாக உள்ளே வந்து அந்த நகைகளை திருடி சென்றதும் மேலும் அவர் இங்க கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி விட்டு தப்பிச் செல்லும் போது அப்பவும் பேருந்தில் சென்றிருக்கிறார். அப்பவும் பாத்தீங்கன்னா பேருந்து நடத்துனரிடம் சில வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் கூடுதல் தகவல் கிடைத்திருக்கிறது. விரைவில் வந்து அந்த கொள்ளையன் பிடிபட இருப்பதாகவும் தற்சமயம் வந்து 2.7 கிலோ நகைகளை வந்து போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தென்னிலவன், இப்ப இவர் தனி நபர் தானா? ஏன்னா பிரபலமான ஒரு நகைக்கடை, பாதுகாப்பு அம்சம் வந்து ஏராளமா இருக்கும். தனி நபர் எப்படி இந்த கொள்ளையில் ஈடுபட்டார்? அவருக்கு உடந்தையா வேற யாராவது இதுல இருக்காங்களா? காவல்துறை என்ன சொல்றாங்க? இந்த நபர்கிட்ட நடத்தின விசாரணையில இருந்து என்ன தகவல் வெளியாயிருக்கு? நிச்சயமாக, அதாவது தற்போது அந்த கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே தருமபுரி மாவட்டத்துல வீட்டை உடைத்து கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு குற்றச்சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இவர் பல வழக்குகள்ல தேடப்படக்கூடிய நபரும் என கூறப்படுகிறது. மேலும் இவர் திட்டமிட்டே இந்த கொள்ளை சம்பவத்தை வந்து அரங்கிட்டு இருக்கிறார். குறிப்பாக பாத்தீங்கன்னா ஆனமலை பகுதியில் இருந்து பேருந்து மூலியமாக கோவை உக்கடம் பேருந்து நிலையத்துக்கு வராரு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இரவு 10 மணி 11 மணி அளவுல பாத்தீங்கன்னா அந்த கடை இருக்கக்கூடிய பகுதியில உலாவிட்டு 12:30 மணிக்கு மேல வந்து அந்த கடையின் பின்புறத்துல ஏறி அந்த ஏசி வெண்டிலேட்டர் அந்த துளை மூலமாக உள்ளே
உள்ளே சென்று சாவகாசமாக ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் சென்று பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா உள்ள வந்து திருடிட்டு அதன் தொடர்ந்து அந்த காந்திபுரம் பகுதியிலிருந்து ஆட்டோ மூலமாக பேருந்து உக்கடம் பேருந்து நிலையத்துக்கு போறாரு. அதாவது இதெல்லாமே பாத்தீங்கன்னா இவர் ஏற்கனவே இந்த கொள்ளை இந்த மாதிரியான கொள்ளை சம்பவங்களை ஈடுபடக்கூடிய நபர் என்பதை வந்து போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அவரோட செயல்பாடுகளும் அதே மாதிரிதான் இருந்துச்சு. நம்ம சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போதே தெரியுது அவர் வந்து கொள்ளை சம்பவத்தை ஈடுபடுற அந்த பதட்டமே இல்லாம மிக சாவகாசமாக அந்த நகைகளை வந்து திருடக்கூடிய காட்சி தான் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பாத்தீங்கன்னா முதல்கட்ட விசாரணையில அந்த கொள்ளையனின் கைரேகை மற்றும் சில தடயங்களை வந்து போலீசார் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. மேலும் சிசிடிவி வந்து மிகவும் உதவிகரமா இருந்திருக்குது. ஏன்னா சிசிடிவி காட்சிகளை வைத்து கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு முன்னதாகவே அந்த நபர் யார் என்பதை கிட்டத்தட்ட உறுதி செஞ்சுட்டாங்க. அதை தொடர்ந்துதான் தற்போது அவரை தேடி ஆனமலை மற்றும் அந்த தருமபுரி மாவட்டத்திற்கும் தனிப்படை போலீசார் தனித்தனியாக சென்று விசாரணை மேற்கொண்டு அங்கு அந்த விஜயின் வீட்டில் சோதனை செய்த போது அவருடைய அந்த வீட்டிலும் வந்து நகைகள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது வரை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.7 கிலோ நகைகள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் விரைவில் அந்த கொள்ளையன் பிடிபட இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி தனிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.